வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம எல்லாருமே கூகுள் அசிஸ்டன்ட் பற்றி தெரியும், வாய்ஸ் வச்சு மொபைல் யூஸ் பண்ண முடியுமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் யாருக்காச்சும் இப்போ கால் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் கான்டாக்ட்ஸ் போய் அவங்க நேம் சர்ச் பண்ணி கிளிக் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஓகே கூகுள்னு மட்டும் சொல்லுங்கள். ஓகே கூகுள் கால். Who do you want to call? Shakti 2. Calling Shakti 2. ஸோ இதை மாதிரி நீங்கள் கூட பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கால் வேண்டாம், எனக்கு மெசேஜ் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த ஃபெசிலிட்டியும் இதில் இருக்குது. சென்ட் எ மெசேஜ். ஹூ டு யூ வாண்ட் டு மெசேஜ்? சக்தி 2. ஓகே, யூ வாண்ட் டு சென்ட் அ மெசேஜ் டு சக்தி 2. வாட்ஸ் த மெசேஜ்? ஆர் யூ ஃப்ரீ நவ்? Sending your message to Shakti 2. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இதில் நீங்கள் இமெயில்ஸ் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதாவது ஓகே கூகுள் ஷோ மீ த லேட்டஸ்ட் மெயில் ஐ ரிசீவ்டு. ஹியர்ஸ் தி இமெயில் தட் ஐ ஃபவுண்ட். இது மாதிரி நீங்கள் லேட்டஸ்ட்டாக இந்த மெயில் வந்திருக்கும் கூட செக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு குறிப்பிட்ட நபர்லேருந்து வந்த மெயில் செக் பண்ணோம்னா, அவங்க நேம் கூட நீங்கள் சொல்லி நீங்கள் மெயில்ஸ்லாம் செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தா நம்ம எல்லாரும் அலாரம் செட் பண்ணுவோம். அந்த ஃபெசிலிட்டியும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே கூகுள் செட் தி அலாரம் அட் 6 AM. ஓகே யுவர் அலாரம் செட் ஃபார் டுமாரோ அட் 6 AM. அண்ட் தென் நீங்கள் ரொம்ப அடிக்கடி மறந்து போகிற ஆளாக இருந்தீங்கன்னா, அது எல்லாமே கூகுள் அசிஸ்டன்ட்ல ஒப்படைச்சிடலாம். அதான் ஹே கூகுள் ரிமெம்பர் தட் மை லேப்டாப் இஸ் இன் மை ட்ராவலிங் பேக். ஓகே ஐல் ரிமெம்பர் தட். இப்போ நீங்கள் அந்த லேப்டாப் எங்கே இருக்குன்னு மறந்துட்டீங்க. ஸோ நீங்கள் திரும்பி கேட்கும் போது அது என்ன ஆன்சர் பண்ணதுன்னு நீங்களே பாருங்கள். ஹே கூகுள் வேர் இஸ் மை லேப்டாப்? I remember you told me. ஸோ இதை மாதிரி நம்ம மறந்து போகிற விஷயத்தையும் இதுக்கிட்ட சொல்லி வச்சுட்டோம்னா நமக்காக அதெல்லாமே கரெக்டாக சொல்லி கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் கூகுள் அசிஸ்டண்ட்டை என்னென்ன ஞாபகம் வச்சு சொன்னீங்களோ அதெல்லாமே பார்க்குறதுக்காக, ஹே கூகுள் வாட் இட் ஐ ஆஸ்க் யூ டு ரிமெம்பர்? ஐ ரிமெம்பர் யூ டோல்ட் மீ. ஸோ நம்ம என்ன சொன்னோமோ அதெல்லாமே நமக்கு டிஸ்பிளேல காட்டும். அண்ட் தென் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, இதெல்லாம் என்னப்பா, நான் அதெல்லாம் நோட்ஸ் ஆப் இல்லைனா ரிமைண்டர்லேயே நான் செட் பண்ணி வச்சுப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ஆப்ஷனும் இங்கே இருக்குது. ரிமைண்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே கூகுள் ரிமைண்ட் மீ டு டேக் மை ஃபைல் பிஃபோர் கோயிங் டு ஆஃபீஸ் டுமாரோ. காட் இட், டேக் மை ஃபைல் பிஃபோர் கோயிங் டு ஆஃபீஸ். திஸ் வில் பி ஃபார் டுமாரோ. அட் வாட் டைம்? 9 o'clock. காட் இட், ஐல் ரிமைண்ட் யூ டுமாரோ அட் 9 AM. ஸோ இது மாதிரி நீங்கள் ரிமைண்டர்ஸ் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் தென் நீங்கள் ஆஃபீஸ் போயாச்சு, ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் உங்களோட டீம் லீடரை நீங்கள் பார்க்கணும்னா அதுக்கும் இதுக்கு ரிமைண்டர் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே கூகுள் ரிமைண்ட் மீ டு மீட் மை டீம் லீடர் வென் ஐ கோ டு ஒர்க். இட் லுக்ஸ் லைக் ஐ டோன்ட் ஹேவ் யுவர் ஒர்க் அட்ரஸ். லெட்ஸ் ஃபிக்ஸ் தட். வாட்ஸ் தி அட்ரஸ்? பெரம்பூர். யுவர் ஒர்க் அட்ரஸ் இஸ் சென்னை. Did I get that right? Yes. Okay, I'll remind you when you get to Chennai. So neenga idu maadhiri unga marandu pora vishayatha ellame neenga idhila remind panni set panni vechikalam automatically. Adu neenga office porappo ungalku theva eppo ungalku indha information thevapadudho appo ungalku indha information ungalku thanave indha mobile ungalukku solidum. So adutha da paatham appadina neenga office mudichittu poittu irukinga poittu உங்களுக்கு பெட்ரோல் பங்க் இல்லைனா டீசல் காலி ஆகிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு பக்கத்தில் எங்கே தெரியல அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் ஓகே கூகுள் பெட்ரோல் பங்க் நியர்பை மீன்னு சொன்னால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் பங்க் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஏடிஎம்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ், இதை மாதிரி எக்கச்சக்கமாக போய்கிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு போர் அடித்தது அப்படின்னா இதில் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது. ஸ்பீக் இன் தமிழ். ஆல் ரைட், ஐல் ரெஸ்பாண்ட் டு யூ இன் தமிழ் ஃப்ரம் நவ் ஆன். உன்னுடைய பெயர் என்ன?
அட அத நான் இன்னும் சொல்லலையா, நான் தான் உங்க கூகுள் அசிஸ்டன்ட். வணக்கம். உனக்கு என்ன வயசாகுது? பார்க்கறவங்க பார்வைக்கு தகுந்த மாதிரி அது மாறும். கூகுள் ஆரம்பிச்சது 1998ல, ஆனா 2016ல தான் என்னை உருவாக்குனாங்க. நான் யாருன்னு தெரியுமா? உங்களை போலவே உங்கள் பெயரும் இனிமையானதாக தான் இருக்கும். இது என்னையே சாச்சிடும் போல இருக்கு. எவ்வளவு குசும்பா பேசுது பாருங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ்ல நீங்க மாத்திக்கலாம். டாக் இன் இங்கிலீஷ். சரி, நீங்க கிரிக்கெட் விளையாண்டு இருக்கலாம். உங்ககிட்ட டாஸ் பண்றதுக்கு காயின் கூட இல்லாம இருந்திருக்கலாம். அதுக்காக இதை யூஸ் பண்ணுங்க. டாஸ் எ காயின். இட்ஸ் டெய்ல்ஸ். இதை நீங்க ஏமாத்த முடியாது. ஒரு சில சமயம் ஹெட்ஸ் வரும், ஒரு சில சமயம் டெய்ல்ஸ் வரும். நீங்க லூடோ விளையாண்டுட்டு இருக்கலாம். லூடோ விளையாடுறப்ப டைஸ் இல்லாம கூட இருந்திருக்கலாம். ஸோ அப்படி இருக்கக்குள்ள நீங்க கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணலாம். ரோல் எ டைஸ். Getting roll my dice. Hi, I'm your dice roller. I can roll a dice for you. What you want to do, buddy? Roll. Your dice number is 2. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணி கூட பார்த்துக்கலாம். அதே மாதிரி இது யூஸ் பண்ணி உங்களால் நீங்கள் டார்ச்லைட் கூட நீங்கள் ஆன் பண்ணிக்க முடியும். அதுக்கு நீங்கள் ஓகே கூகுள் டர்ன் ஆன் தி டார்ச்லைட்னு சொன்னால் போதும், டார்ச்லைட் ஆன் ஆகிடும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா ஒரு தம்ஸ்அப் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி என்னை ஆல் எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.